வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NPHH மற்றும் PHH ரேஷன் அட்டைக்கு வெளியான நல்ல செய்தி. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தை பொறுத்தளவு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து ரேஷன் அட்டைக்கு பல்வேறு நலத்திட்டங்களை அறிவிச்சுட்டு வராங்க. மேலும் நலத்திட்டங்கள் பல அறிவிக்க இருக்கிறாங்க. அதன்படி கொரோனா நிவாரண நிதியாக ரேஷன் அட்டைக்கு ₹4000 வழங்கப்பட்டது. மேலும் இந்த கொரோனா காலத்தில் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு 14 வகையான மளிகை பொருட்களை ரேஷன் கடைகள் மூலமாக அரசு வழங்கினாங்க. மேலும் குடும்ப தலைவிகளுக்கு ₹1000 வந்து ரேஷன் அட்டையை பேஸ் பண்ணி வழங்க இருக்கிறாங்க. இந்த நிலையில் இந்த கொரோனா காலகட்டத்தில் மிகவும் கஷ்டப்படக்கூடிய ஏழை குடும்பங்கள் வந்து சரியான வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்காங்க. அதன் காரணமாக தமிழகத்தில் தீபாவளி பரிசாக ₹1000 கொடுக்க இருப்பதாக சமூக வலைதளங்களில் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைகளில் தீபாவளிக்கு சிறப்பு பொருட்களும் கொடுக்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அதனுடைய உண்மை தன்மை என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இது குறித்த இறுதியான முடிவை தமிழக அரசு இன்னும் 2 நாட்களுக்குள் அறிவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இது சமூக வலைதளங்களில் கிடைத்த தகவல், அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அல்ல. பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படி வழங்கினாங்கன்னா என்னென்ன ரேஷன் அட்டை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NPHH மற்றும் PHH, PHH, AAY இந்த 3 வகையான ரேஷன் அட்டைகளுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேலும் கைரேகை சரியில்லாதவர்கள் வந்து அவங்களோட கைரேகை வந்து சரியான முறையில் தாலுகா அலுவலகம், அப்படி இல்லை அப்படின்னா ஆதார் அலுவலகத்திற்கு சென்று சரியான முறையில் சரி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தாலுகா அலுவலகத்திற்கு சென்று தங்களுடைய கைரேகை பதிவு சரியாக விடமாட்டக்கு அப்படின்னு சொல்லி மாற்று நபரை ஏற்பாடு செய்து உங்களோட ரேஷன் பொருட்கள் வாங்குவதற்கு படிவத்தை பூர்த்தி செய்து வட்டவளங்கள் அலுவலரிடம் கையொப்பம் வாங்கி சரி செய்து வைத்துக் கொள்ளுங்கள். 5000 ரூபாய் கிடைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்கும். நன்றி நண்பர்களே. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழ் உலகம்.